எதிர்க்கட்சித் தலைவர் பதவி குறித்து சர்ச்சையால் நாடாளுமன்றில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிடமிருந்து அந்த பதவியை தங்களுக்கு தர வேண்டும் என ஒன்றிணைந்த எதிரணி கோரி வரும் நிலையில் சபாநாயகரும் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் தாம் தனித்து சுயாதீனமாக செயற்படுவது குறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் மஹிந்த சார்பு உறுப்பினர்கள் ஆராயவுள்ளனர். இதற்காக இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் விசேட சந்திப்பினையும் நடத்தவுள்ளனர். இதேவேளை எதிரணியின் உரிமைகளை சபாநாயகர் புறக்கணித்தால் நாமும் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை புறக்கணித்து செயற்படுவோம் என்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பன் வில்ல எச்சரிக்கை விடுத்துள்ளார். விபக்ஷ நாயக தூரைய ஏகாபத் விபக்ஷன லபாதீம எரேவ ஆண்டு எதிரிபாத்கரப்பு தர்க்க ஹதரட்டம் அப்ப உத்தர துண்ணா. எதிர்கட்சித் தலைவர் பதவி தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு எதிரணியாக நாம் பல தடவைகள் பதில் வழங்கியுள்ளோம். ஒரே அணியில் உள்ளவர்கள் ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் இருக்கின்றமை இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒன்றும் புதிய விடயமல்ல. இந்த நிலைமை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து கூட்டு அரசாங்கத்தை ஸ்தாபித்தமையால் எமது தரப்புக்கு எதிரணி அந்தஸ்தை வழங்க முடியாது என அரசாங்க தரப்பில் இருந்து கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொய்யா. ஏனெனில் கூட்டு அரசாங்கம் தொடர்பிலான ஒப்பந்தத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தான் கைச்சாத்திட்டுக் கொண்டதே தவிர ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அல்ல. அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் படி கட்சியின் உறுப்பினர்களுக்கு அன்றி குழுவின் உறுப்பினர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். நாடாளுமன்றில் எதிரணியில் உள்ள பெரிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் எமது தரப்பிலேயே அதிக உறுப்பினர்கள் உள்ளனர். இது தொடர்பில் நாம் சபாநாயகருக்கு பதில் வழங்கியுள்ளோம். ஏனெனில் இதில் முதுகெலும்பு இல்லாதவர் போலதான் தொடர்ந்தும் அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரதமரின் தலையசைவுக்கு இணங்கவே சபாநாயகர் செயற்பட்டு வருகிறார். சபாநாயகர் எமது குரலுக்கு செவி மடுக்காமல் விட்டால் நாமும் அவரின் குரலுக்கு செவி மடுக்காமல் இருக்க நேரிடும். அவருக்குரிய மரியாதைகளை நாடாளுமன்றத்தில் வழங்க முடியாத நிலைமைக்கு நாமும் தள்ளப்படுவோம் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம். கதாநாயகத்துமா அப்பி பிலிகண்ட சூதானம் நெத்தாங் அப்பிட்ட சித்த வேணுமா எதுமோ பிலிகனியும் அத்திரக்கிறான். ஆதவநியூஸ் .com இப்பொழுது ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பிள் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10 காலை 10 முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10 நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்ச மோட்டார் சைக்கிள், இரண்டாம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐஸ் ஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.